வாசனை தானே அங்கே சகஜமாக வரும். இப்போ நீங்கள் மல்லிப்பூவை வந்து ஒரு ரூமில் பூஜா ரூமில் கொண்டு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி மல்லிப்பூ போடல, மல்லிப்பூ கொண்டு வச்சோன்னா பூஜா ரூம் பூரா மல்லிப்பூ வாசனை அடிக்கிறதா இல்லையா? இப்போ அந்த காற்று பூரா சகஜமாக பரவிடுச்சா இல்லையா? ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறீங்க, சந்தன ஊதுபத்தியை, சகஜமாக வாசனை பரவுதா இல்லையா? அந்த சகஜத்தன்மை என்ன? காற்றில் கூட மெர்ஜாருது தானே சகஜம். அப்படின்னா உங்களுடைய எண்ண அசைவுகள்லாம் காற்று தானே, காற்றினோட அசைவு தானங்க எண்ணம். அவ்வளோ நுணுக்கமான அசைவு இல்லையா? குவாண்டம் ஃபீல்டையும் கடந்தது, பொறுமா, இந்த விஞ்ஞானம் சொல்ற குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்தது தானே நம்மளோட எண்ண அசைவுகள். ஸோ அப்படி வந்து இன்ட்ரிகேட்டடா உள்ளுக்குள்ள வந்து புத்திக்குள்ள சகல விதமான நாம் அனுபவிச்ச இது நாள் வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் எப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஆனா தூக்கத்தை வச்சு நம்ம எப்பவுமே ஆன்ம ஞானத்துக்கு தூக்கத்தை விடாம கொண்டு வந்துக்கணும். அப்பதான் ஆன்ம ஞானமே வந்து அப்படி தெள்ள தெளிவா வெளில வரும்.